Hi students, welcome to Hindi Kekla AIS Academy. It's like so beautiful and I'm going to make it with my mother. Because now we're going to TNPSC Group 4 notification. Charingla. டிசம்பர் மாசத்துல வராது அப்படிங்கிறது எல்லாருக்குமே 100% நம்ம தெரிஞ்சு போச்சு. காரணம் டிசம்பர் 15 ஆனுவல் பிளானர். சோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அந்த ஆனுவல் பிளானர்ல குரூப் 4 பத்தின ஒரு அப்டேட் வரப்போகுது. அப்ப டெஃபினட்டா நமக்கு அடுத்த வருஷம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி மாதத்தில் வருமா அல்லது அதுக்கு தள்ளி போகுமா, என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கு, இதுக்கு குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் எப்படி நம்ம இதை போக்கஸ் பண்ணணும். ஏன்னா குரூப் 4க்கு சின்சியரா படிக்கிறது 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே கூட அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறது 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப 25 லட்சம் பேர் உற்று நோக்கிட்டு இருக்க ஒரு எக்ஸாம் தான் குரூப் 4 எக்ஸாம். 25 லட்சம் பேர் இதை உற்று நோக்குறாங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுத போறது இல்ல. அதாவது இப்ப ஒரு பையன் எக்ஸாம் எழுத வராருனா அவருக்கு அப்பா அம்மா அப்படின்னு இருப்பாங்க. இப்ப 25 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 25 பேர் ஒருத்தரும் ஒரு ஃபேமிலி. கரெக்டா? அப்ப அந்த ஃபேமிலியில மொத்தம் 4 பேர் குறைஞ்சபட்சம் நீங்க வச்சாங்கன்னா வச்சீங்கன்னா கூட இது ஒரு கோடி பேருக்கான விஷயம். எது? இந்த குரூப் 4 எக்ஸாம். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எனக்கு தெரிஞ்சு 8 கோடி அல்லது 10 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கரெக்டா? அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 10% தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன்ல 10% வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குரூப் 4 எக்ஸாம். அப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டியது இங்க அவசியமா இருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி 2024ல நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, சிவில் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், இசி படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், ட்ரிபிள் இ படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க். இதெல்லாம் இல்லாம நார்மலா ஒரு டிகிரி இல்ல 10th 12th டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அது அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வச்சிருக்கோம். புரியுதா? நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணா மட்டுமே போதும், 2024ல வரப்போற எக்ஸாம்க்கு நம்ம சைட்ல இருந்து ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். இந்த லிங்க் கிளிக் பண்ணாலே போதும், நம்ம டீம் உங்கள்ட்ட கால் பண்ணி பேசுவாங்க, நானும் அல்லது நம்ம அகாடமில இருக்கவங்களும் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. கண்டிப்பா 2024ல வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா 1 லட்சத்துக்கு மேல வேகன்சிஸ் வெயிட்டிங்ல இருக்கு. சோ ப்ராப்பர் கைடன்ஸ் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வரும். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணா மட்டும் போதும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். இப்ப என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கு, ஏன்னா பாசிபிள்ஸ் அப்படிங்கறத தாண்டி 2024ல எலெக்ஷன் அது எல்லாருக்குமே தெரியும். புரியுதா? சோ ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்ங்கிறது ஒரு நாள் முடிஞ்சிடும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் அதாவது பிரதமர் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்னா ஸ்லாட் ஸ்லாட்டா நடக்கும். ஸ்லாட் ஸ்லாட்டா நடக்கும்ன்றப்ப ஒரு ஸ்டேட்ல ஒரு நாள் நடக்கும், தமிழ்நாட்டுல ஒரு நாள் நடக்கும், அந்த மாதிரி ரேஷியோல நடக்கிறப்ப இந்த ஓவரால் எலெக்ஷன் அப்படிங்கிறது மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் போகும். மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறப்ப ரிசல்ட்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு மே ஆயிரும். அப்ப கிட்டத்தட்ட மார்ச்ல இருந்து மே வரைக்குமே நம்ம எலெக்ஷன் டைமா தான் பார்க்க முடியும். புரியுதா? மார்ச்ல இருந்து மே. அப்ப டெஃபினட்டா நான் சொல்றேன், உடனே கேட்பீங்க சார் எலெக்ஷனுக்கு எக்ஸாம்க்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்ட்டு. எலெக்ஷன் இந்த டைம்ல எக்ஸாம் வச்சா சரித்திரமே கிடையாது. மார்ச்ல இருந்து மே வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் கிடையாது. அதனால நோட்டிபிகேஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மார்ச் டு மே ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியா இருக்கும். ஆனா மே முடிந்த பிறகு அவங்க என்ன பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக மே வரைக்கும் குரூப் 4 நோட்டிபிகேஷனை விடாம வச்சிருக்க முடியாது. ஏன்னா இந்த வருஷமே விட்றோம்னு சொன்னது, நவம்பர்ல விட்றோம்னு சொன்னது விடலை. ஓகேவா? அது வந்து காண்ட்ரவர்சி, நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லை, நமக்கு தேவை எக்ஸாம் தானே. கரெக்டா? சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த நோட்டிபிகேஷன் என்பது ஜனவரி மாதத்துல ஒருவேளை கொடுக்குறாங்க அப்படின்னா, புரியுதா, ஜனவரி மாசத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஜனவரி போட்டு பிப்ரவரி எக்ஸாம் வைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா குறைந்தபட்சம் 75 நாள், அதிகபட்சம் ஒரு 100 நாள் அந்த கேப் இருக்கும் எக்ஸாம் வைக்க. நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் அப்ப பிப்ரவரி வைக்க முடியாது, மார்ச் ஏப்ரல் மே நான் எலெக்ஷன் டைம்னு சொல்றேன். அப்ப கண்டிப்பா ஜூன் மாசம் தான் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்ச பாசிபிள் ஜூன் மாசம் எக்ஸாம். அப்ப நோட்டிபிகேஷன் ஜனவரியில கொடுத்துட்டு ஜூன் மாசத்துல எக்ஸாம் வைக்கிறதுங்கிறதும் 5 மாசம் நமக்கு டைம் கேட்பாங்க. சோ இதெல்லாம் கணக்குல கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் பிப்ரவரி இறுதியில வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதை டிசம்பர் 15ஆம் தேதி ஆனுவல் பேனல்ல நம்ம எல்லாருமே கண்கூடா பார்ப்போம். சோ பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஜூன் மாசம் நீங்க போன வருஷம் 2022 யோசிச்சு பாருங்க, 2022 குரூப் 4 கூட மார்ச்ல நோட்டிபிகேஷன் கொடுத்து ஜூலைல எக்ஸாம் வச்சாங்க. சோ இந்த மாதிரி பிப்ரவரி நோட்டிபிகேஷன் கொடுத்து ஜூன் மாசம் எக்ஸாம் போன வாய்ப்புகள் மிக அதிகமாகப்படுது. ஆனாலுமே கூட நம்மளோட கண்ணோட்டம் பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன்ல இருக்க கூடாது. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு வேலை கிடைக்காது, நம்ம எக்ஸாம் நல்லா இருந்தாதான் வேலை கிடைக்கும். அப்ப நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஜூன் மாசம் எக்ஸாம், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் டிசம்பரா, டிசம்பர் கொஞ்சம் ஆனுவல் பண்ணல என்ன நடக்க போகுது, ஜனவரி மாசம் நோட்டிபிகேஷன் வருமா பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன் வருமா, அது எதுக்கு நமக்கு? அது டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் அதை அவங்க பண்ணட்டும். ஜூன் மாசம் எக்ஸாம், நம்மளோட வேலை எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்து பாஸ் பண்ணணும். அப்ப இன்னையில இருந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் 6 மாசம் இருக்கு எக்ஸாமுக்கு, 6 மாசம் உள்ள 5 மாசம் முழுசா இருக்கு. 5 மாசம் 150 நாள், 150 நாள் குரூப் 4 எக்ஸாம் தட்டி தூக்க என்னப்பான டைம் தான் சார். 4 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க, கரெக்ட் தான், 4 வருஷமா படிச்சு ஃபெயில் ஆகிறவங்க இருக்காங்க.
மூணே மாசத்துல படிச்சு பாஸ் பண்ணவங்க இருக்கதான் செய்யறாங்க. நம்ம யாரா இருக்கோங்கறதான் இங்க கேள்விக்குறி. நான் டெஃபினட்டா சொல்றேன், 150 நாள்ல எக்ஸாம். சோ இந்த 150 நாள்ல எக்ஸாம் நீங்க ஃபோகஸ் பண்ணுங்க. அகாடமி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க போறோம். ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம அகாடமி நேர்ல நடக்க போகுது. சோ திருச்சியில ஆஃப்லைன் நேர்ல வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். சோ 7708197281 இல்லனா 7-1 இந்த ரெண்டு நம்பருக்கு ட்ரிச்சி ஸ்டூடண்ட்ஸ் வந்தா ரெண்டு நம்பருக்கு कांटेक्ट பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டிசம்பர் 15 31 நேர்ல ஃப்ரீ கிளாसेस குரூப் 4 க்கு எடுக்கற வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படினா ஆன்லைன்ல சார் அப்படிங்க. ஆன்லைன் போறது என்னன்னா நம்மளோட YouTube சேனல்ல தான் ஈவினிங் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ். ஈவினிங் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 க்கு லைவ்ல நம்ம YouTubeல ஓகேவா லைவ் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போகுது. அதுவும் டிசம்பர் 15ஆம் தேதி இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போறோம். ஓகேவா இந்த பிளாட்ஃபார்ம் இந்த 15 நாள் நம்ம கொடுக்க போற ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கறது ஆஃப்லைன்லயும் கொடுக்குறோம் ஆன்லைன்லயும் கொடுக்குறோம். ஓகேவா ஏன்னா நிறைய பேர் உமன்ஸ் குழந்தை வச்சிருக்கிறவங்க ஏன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் ஆஃப்லைன்லயும் கொடுக்குறோம் ஆன்லைன்லயும் கொடுக்குறோம். புரியுதா? சோ இதை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாம்ல உங்களுக்கு கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு இது சரியான அடித்தளமா இருக்கும். ரைட்டா? சோ 2024 வர போற குரூப் 4 எக்ஸாம தட்டி தூக்கறது மட்டும் தான் நம்மளோட ஒரே குறிக்கோள். ஜூன் மாசம் எக்ஸாம் அதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க. மத்த எதையுமே காது கொடுத்து கேட்காதீங்க. புரியுதா? நம்ம ஜூன் மாசம் வரப்போ குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகேவா? சோ வீடியோ முடிச்சுக்கலாம். வரப்போற நாட்கள்ல குரூப் 4 எக்ஸாம் பத்தின அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சைடுல இருந்து குடுக்குறோம். சப்போர்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. போற வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்.